உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். உண்மையிலேயே வாஸ்து படிச்சோம் அப்படின்னா வருமானம் அந்த அளவுக்கு வருதா மேடம்? அருமா வராங்களா படிக்க? கிட்டத்தட்ட எங்கிட்ட படிச்சவங்க 20,000 to 30,000 வருமானம் மாசம் ரன் பண்றாங்க. அவங்க ஒவ்வொரு தடவையும் எங்ககிட்ட கூப்பிட்டு கூப்பிட்டு சொல்லுவாங்க. வருஷமா நீங்க வாஸ்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க? 7 வருஷமா வாஸ்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறோம். எங்களோட அனுபவம் 25 வருட கால அனுபவம், பாரம்பரிய வாஸ்து எங்களுக்கு. இப்ப சமீபத்துல தான் அரசு பதிவெண் வாங்கி சான்றிதழ் கொடுத்துட்டு இருக்கிறோம். வருமானத்தை பெருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது வாஸ்து பரிகாரம் இருக்கா? வருமானத்துக்குண்டான பகுதி வடகிழக்கு, அதாவது ஈசானிய பகுதி, தென்மேற்கு, இது ரெண்டும் சரியாக இருந்ததுன்னா கண்டிப்பா அந்த வீட்டுல வருமானம் கரெக்டா இருக்கு. எந்த அமைப்பு வந்து தவறாக இருந்தால் மிகப்பெரிய ஆபத்து ஏற்படும்? உள்படிக்கட்டு வாயு மூலையில் இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் உள்ள நபருக்கு ஹார்ட் பிரச்சனை வரும். பெண்களாகட்டும் இந்த மந்திரத்தை சொல்லி வழிபட்டீங்க அப்படின்னா முருகனுடைய அருள் பரிபூர்ணமா கிடைக்கும் அப்படின்னா எந்த மந்திரம் அது எப்படி வழிபடும்? இப்பவுமே வந்து முருகனுக்கு ஒரு பாட்டு பாடணும். முருகர் அப்படியே உருகிடுவார். சுட்டதிரு நீர் எடுத்து தொட்டகையில் மேல் எடுத்து தோகை மயில் மீதம் அந்த சுந்தரம் அந்த கட்டழகு கொண்டதொரு கந்தவடி வேலவன் சாட்டுவது ஆறு எழுத்து மந்திரம். இந்த மாதிரி பதிகம் பாடுனா அவர் ரொம்ப குளிர்ந்துருவார். முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஆதன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஆன்மீகம் சேனலில் ஆன்மீகம் ரீதியான நிறைய தகவல்களை பார்த்துக்கிட்டும் தெரிஞ்சுக்கிட்டும் வரும். அதன் மூலம் நமக்கு நிறைய தீர்வுகளும் தெளிவுகளும் கிடைச்சிருக்கு. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க ஏஎல்பி ஜோதிடர் மற்றும் வாஸ்து நிபுணர் மகாகுரு பத்மா மகாலிங்கம் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் மேடம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா மேடம்? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பணம் வரணும், பணம் பெருகணும் அப்படிங்கிறது, பணக்காரராகணும் அப்படிங்கிறது எல்லாருடைய கனவுமாகவே இருக்குது. உழைக்காமல் இருந்தாலும் கூட பணம் வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி. இப்போ ஒரு சில ராசியினர், ஒரு சிம்ம ராசியாக இருக்கட்டும் இல்லை மேஷ ராசியாக இருக்கட்டும், ஒரு சில ராசி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் அந்த ராசியில் பிறந்திருப்பாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும்தான் பணம் வந்து அதிகமாக சேர்ந்துக்கிட்டே இருக்கும். எந்த ராசியாக இருந்தாலுமே சிம்ம ராசியில் பிறந்தவங்களாம் வந்து ஒரு குறிப்பிட்ட பேருக்கு தான் பணம் சேரும். என்ன காரணம்? எல்லா அதே ராசியில் பிறந்தவங்க மற்றவங்களுக்கு ஏன் பணம் சேரலை? அனைவருக்கும் வணக்கம். ஆதன் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஏஎல்பி குருஜிக்கு ஒரு கோடான கோடி நன்றி. எனக்கு இதுவரை வழிநடத்தி வர, 25 வருடங்களாக வழிநடத்தி வர ஆனந்த வாஸ்து ஆனந்த கிருஷ்ணன் அவர்களுக்கு ஆனந்த கோடி நமஸ்காரம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவா, மகேஸ்வர, குரு சாட்சாட், பரபிரம, தசமி, ஸ்ரீ குருவே நமக. இப்போ எப்படின்னா பணம் வரும் வழிகள், நிறைய பேர் எங்ககிட்ட கிளையண்ட்டும் அதை தான் வந்து கேட்குறாங்க. எங்களுக்கு பணம் வரணும், உழைக்காமல் பணம் வரணும்னு தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. எப்படி உழைக்காமல் பணம் வரும்? ஆனால் ஒரே ராசினர் ஒரு 100 பேர் இருக்காங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு லக்ன பாவம். அப்போ ஒரே ராசினர் வேணால் இருக்கலாமே ஒழிய அவங்களுக்கு கிரகங்கள் வேறுபடும். அதாவது ஒருத்தருக்கு சுக்கிரன் 2ஆம் இடத்தில் இருக்கும், ஒருத்தருக்கு சுக்கிரன் வந்து 8ஆம் இடத்தில் இருக்கும், ஒருத்தருக்கு சுக்கிரன் 12ஆம் இடத்தில் இருக்கும். சுக்கிரனும் குருவும் தான் மிகப்பெரிய பணத்தை இருக்கிறவர். இப்போ லக்ன பாவத்தோட 2, 6, 10 தொடர்பு கொண்டால் பணம் வரும். அப்போ அந்த லக்ன பாவம் அவங்களது எதுவாக கூட இருக்கட்டும், நீங்கள் சொன்ன மாதிரி ஒரே ராசிக்காரங்களுக்கு வெவ்வேறு விதமான கோள்கள் வெவ்வேறு இடத்துல இருக்கும். அப்படி 2, 6, 10 வந்து உங்களுக்கு தொடர்பு பெறும்போது பணம் வரும் வழிகள். அப்போ 2ஆம் அதிபதி வந்து 6ஆம் அதிபதியோட சேர்ந்து அவங்களுக்கு இண்டிகேட் பண்ணும்போது அப்போ எந்த விதமான பணம் வரும்னா உழைப்பின் மூலம் பணம் வரும். எப்படி உழைப்பின் மூலம்னா அவங்க வந்து ஒன்றா வேலையில் இருக்கணும், வேலை சம்மந்தப்பட்டதில் பணம் வரும். இல்லாட்டி ஒரு தொழிலில் உழைச்சாதானே பணம் வரும், அந்த வகையில் அவங்களுக்கு பணம் வரும். அப்போ அந்த 2ஆம் அதிபதி 6ஆம் அதிபதியோடு இண்டிகேட் பண்ணும்போது உழைப்பின் மூலம் பணம் வரும். இதுவே தான் ஆரம்பிக்கிறார். 2, 6, 10 அப்படிங்கும்போது 2ஆம் அதிபதி 4ஆம் அதிபதியோடு உங்களுக்கு தொடர்பு பெறும்போது எப்படி வகையான பணம் வரும்னா, ஒரு வண்டியில் போய், 4ங்கிறது சுகஸ்தானம், ஒரு வண்டியில் போய் அவங்க வியாபாரம் பண்ணலாம். இல்லை வண்டி மாற்று அப்படின்னா டீலிங், வண்டி டீலிங் பண்ணுவாங்க. அதாவது 4 சக்கர வாகனம், காரு, பைக்கு, இந்த மாதிரி வண்டி டீலிங் மூலம் பணம் வரும். இது மாதிரி 2 வந்து 4 தொடர்பு கொள்ளும்போது இந்த மாதிரி பணம் வரும். ஆனால் 2 வந்து 5 தொடர்பு கொள்ளும்போது 5ங்கிறது வந்து அருமையான மனசுக்கு உரிய ஆசை, சின்ன ஆசை. 2, 11 தான் பெரிய ஆசை.
அஞ்சுங்கிறது வந்து சின்ன ஆசை. அப்போ அந்த அஞ்சை தொடர்பு கொள்ளும்போது, அந்த அஞ்சாம் அதிபதி தொடர்பு கொள்ளும்போது, இப்போ எங்ககிட்ட ஒருத்தர் வந்தார். இப்போ ஒரு ஒரு ஜனவரி 1வது மாதம் பார்த்தேன்னு வைங்களேன், அவர்கிட்ட நான் சொன்னேன், அவர் உங்களுக்கு வந்து இந்த கலைத்துறையில் செட் ஆகும் போல் இருக்குது, நீங்கள் நடிப்பு துறைக்கு போகலாம் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு அவர் சிரிச்சுக்கிட்டு, என்னங்க மேடம் ஜோக் அடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். ஆனால் 1வது மாதம் வந்து பார்த்தாரு, பார்த்துட்டு ஜாதகம் பார்த்துட்டு, அப்போ எங்ககிட்ட ஏற்கனவே ஒரு டைரக்டர் வந்து ஜாதகம் பார்த்தவர் இருந்தார், நீங்கள் வேணால் நம்பர் கொடுத்து நீங்கள் வேணால் அவர்கிட்ட காண்டாக்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ அவருக்கு 5 இண்டிகேட் பண்ணுது, 2 போய் 5 இண்டிகேட் பண்ணுது. அந்த கனெக்ட் வரும்போது அவருக்கு வந்து கலைத்துறையில் உங்களுக்கு செட் ஆகும், நீங்கள் அந்த சுக்கிரன் வந்து ஒரு 30 நாளைக்கு ஒரு தடவை தான் ஒரு ராசி கட்டத்தில் இருப்பார், அடுத்த ராசி கட்டத்துக்கு போயிடுவார். இந்த 30 நாளுக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு தகவல் தெரிஞ்சுக்குங்க, இந்த இவரோட நம்பர் டைரக்டரோட நம்பர் கொடுத்து நீங்கள் அவர்கிட்ட வேணால் கேட்டு பாருங்கள் அப்படின்னு. அவர் வந்து பார்க்கும்போது ஜனவரியில் தான் வந்து பார்த்தாரு, மார்ச்சில் அந்த டைரக்டர் செலக்ட் பண்ணி அந்த படத்து பேர் கூட மெடிக்கல் மிராஸுங்கிற படத்தில் அவர் நடிக்க வச்சுருக்காரு. அப்போ அவருக்கு நம்பிக்கையே இல்லை, எங்கிட்ட வந்த கிளையண்ட்டு 5 இண்டிகேட் பண்ணுது, கலைத்துறை கிடைக்கும் உங்களுக்கு, அதிர்ஷ்டமும் கிடைக்கும். 5 என்பது பூர்வீகம், கலைத்துறை, அதிர்ஷ்டம், மனசுக்குள்ளுரிய பட்டாம்பூச்சி, அது ஒரு சிறிய கனவு மாதிரி, அப்புறம் சின்ன ஆசை எல்லாமே. ஆனால் கலைத்துறைங்கிறது நல்லா இண்டிகேட் பண்ணுது உங்களுக்கு சுக்கரன், நீங்கள் வேணால் கேட்பாருன்னு. அந்த மெடிக்கல் மிராசுங்கிற படத்தில் அவர் வந்து இதாகி கம்மிட்டாகி நடிச்சிட்ருக்கிறாரு. அதோட இன்னொரு படம் சைஸா அப்படிங்கிற ஒரு படத்துலேயும் நடிச்சிட்ருக்கிறாரு. அவர் ஈரோட்டுக்காரர், நீங்கள் வேணால் அவர்கிட்ட கூட நீங்கள் கேட்கலாம். ஏன்னா அவருடைய டேட் ஆஃப் பர்த் என்ன தெரியுங்களா, 5/7/1979, 5/25 PM ஈரோட்டில் பிறந்தவர். நீங்கள் அவரோட நம்பர் கூட உங்களுக்கு தரேன் நான், நீங்கள் வேணால் கேட்பாருங்க. அவர் வந்து கொஞ்சம் கூட நம்பவே இல்லை, ஒரு துளி கூட நம்பவே இல்லை. அப்புறம் அவர் செலக்ட் ஆகி அவர் நடிச்சுட்டு இப்போ 3வது மாதம் ஜனவரியில் தான் வந்தார். அப்புறம் 3வது மாதம் 4வது மாதம் கம்மிட் ஆகி நடிச்சுட்டு இந்த ஒரு படம் வெளியே வந்திருக்கு, இன்னொரு படம் வெளியே வரல. அந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டம்ங்கிறது 5 கனெக்ட் பண்ணும்போது பணம் வரும் வழி அப்படிங்கிறது திடீர் கனெக்ட் ஆகுது. இந்த மாதிரி அதாவது அவங்க லக்ன பாவம், 2வது பாவம், 6வது பாவம், 10வது பாவம் கனெக்ட் ஆகும்போது ஒவ்வொரு விதமான பண வருமானம், பணத்தின் மூலம் வருமானம், பணம் வரும் வழிகள், ஓ அந்த மாதிரி. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இந்த வாஸ்து படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. இப்போ ஜோதிடம் ஆகட்டும் வாஸ்து ஆகட்டும் நிறைய பேர் ஆர்வம் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. உண்மையிலேயே வாஸ்து படித்தோம் அப்படின்னா வருமானம் அந்தளவுக்கு வருதா மேடம், ஆர்வம் வராங்களா படிக்க? கண்டிப்பாக எங்கள் நாங்கள் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமாக வாஸ்து கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். எப்படி எடுத்துட்டுருக்குனா, கொரோனாக்கு முன்னாடி வந்து நாங்கள் வந்து நேரடி கிளாஸ் எடுத்தோம், கொரோனாக்கு பின்னாடி வந்து ஜூம் மீட்டிங்கில் கிளாஸ் எடுத்துகிட்ருக்குறோம். இப்போ எங்ககிட்ட படித்த மாணவர்கள், இப்போ ஒன்றும் இல்லை, நான் ஒரு சைட்டு விசிட் போனேன், நானும் எங்கள் வீட்டையும், அப்போ அங்கே ஒரு சித்தாள் பொண்ணு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அம்மா எனக்கு கொஞ்சம் வாஸ்து படிக்கணும் அப்படின்ச்சு, சரின்ட்டு அவங்க வந்து கொஞ்சம் புவர் ஃபேமிலி, கொஞ்சம் வந்து அவங்கள படிக்க வச்சு நாங்கள் அவங்க இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு சைட்டாக போய் அவங்க வாஸ்து பார்த்துட்டு இப்போ கிட்டத்தட்ட எங்கிட்ட படித்தவங்க 20,000 to 30,000 வருமானம் மாதம் ரன் பண்ணுறாங்க. அவங்க ஒவ்வொரு தடவையும் எங்ககிட்ட கூப்பிட்டு சொல்லுவாங்க, இந்த மாதம் இவ்வளோ சம்பாரித்தேன், இந்த மாதம் இவ்வளோ சம்பாரித்தேன். நான் சித்தாள் வேலைக்கு போயிட்டுருக்கும்போது எனக்கு மதிப்பு மரியாதை குறைவு, இந்த வாஸ்து மூலமாக வாஸ்து போய் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் மதிப்பு மரியாதை இருக்குது, ஆனால் வருமானமும் இருக்குது, ஒரு மரியாதையான தொழிலாகவும் ஆயிடுச்சு எனக்கு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு இப்போ நல்லா ரன் பண்ணிகிட்டு இருக்குது. பரவாயில்ல, சூப்பர். ஒரு கைத்தொழில் மாதிரி இல்லை. ஆமாம், அவங்களுக்கு அது ஒரு நல்ல கை கொடுத்துச்சு. அந்த பொண்ணுக்கு வீட்டுக்காரரும் இல்லை, 2 பெண் குழந்தை, அதனால் இதனால் நல்ல வருமானம் வந்து அந்த பொண்ணு நல்ல வருமானம் ஈட்டிகிட்டு இருக்குது. வாஸ்து படித்து அதன் மூலம் நல்ல வருமானம் ஈட்டுக்கு, வாஸ்து படித்தது மூலம் அந்த பொண்ணுக்கு வாழ்க்கையே மாறிடுச்சு, அதுவே சொல்லிகிட்டே இருக்குது, அடிக்கடி சொல்லும். இப்போ எங்கள் குரூப்பில் வந்து அடிக்கடி பேசுவா அப்படி அந்த பொண்ணு, இப்படி வாஸ்து படிங்க எல்லாரும், இது வாழ்க்கையே மாற்றும் அப்படிங்கிறத எங்கள் குரூப்பில் வந்து வந்து அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கோம். ஓகே, நீங்கள் இப்போ வாஸ்து வந்து ஒரு பொண்ணு சொல்லி கொடுத்து லைஃபே மாற்றிட்டீங்க அப்படின்னீங்க. எத்தனை வருஷமாக நீங்கள் வாஸ்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, எத்தனை பேர் லைஃபை நீங்கள் மாற்றிருக்கீங்க? நிறைய பேர் லைஃபை மாற்றிருக்கோம். நாங்கள் ஒரு 7 வருஷமாக வாஸ்து கிளாஸ் எடுத்துகிட்ருக்குறோம். எங்களோட அனுபவம் 25 வருட கால அனுபவம், பாரம்பரிய வாஸ்து எங்களது, முற்றிலும் பாரம்பரிய வாஸ்து. இப்போ சமீபத்தில் தான் அரசு பதிவெண் வாங்கி சான்றிதழ் கொடுத்துட்ருக்குறோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் அனுபவ வாஸ்துங்கிற சான்றிதழ் தான் கொடுத்தோம். இப்போ அரசு பதிவெண் வாங்கி ஒரு 2 இயர்ஸாக அரசு பதிவெண் வாங்கி சான்றிதழ் கொடுத்துட்ருக்குறோம். நிறைய பேரோட வாழ்க்கையை மாற்றிருக்குது. எப்படின்னா, ஒரு பில்டர் வந்து படித்தார், அவர் வந்து சாதாரண இது சென்டரிங் கான்ட்ராக்ட் தான் வேலை பார்த்துட்டு இருந்தார். அவர் வந்து படிச்சுட்டு இப்போ வாஸ்து பார்த்துட்டு இப்போ இன்ஜினியர், அந்த பில்டிங் இன்ஜினியராக மாறி இப்போ ஓரளவுக்கு நல்லா ரன் பண்ணிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட அவருக்கு வருஷத்தில் ஒரு 5 வீடு 6 வீடு எடுத்து செஞ்சுட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஒவ்வொரு வீடு எடுக்கும்போது என்னை கூப்பிட்டு சொல்லுவார், இப்படி இப்படி எடுத்திருக்கேங்க மேடம், இந்த எனக்கு பிள்ளையார் சொல்லி நீங்கள் தாங்க மேடம் அப்படின்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியாக சொல்லுவார். கண்டிப்பாக. இப்போ ஜோதிடத்து மூலயமா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த திருமண தடை, குழந்தை பேர் இதெல்லாம் வந்து சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏன்னா பரிகாரம் மூலயமா. வாஸ்து மூலயமா இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்குமா? கண்டிப்பாக. அதாவது அவங்க வீட்டின் வாஸ்து சரி இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகும். வீட்டில் வாஸ்து சரியில்லைன்னா
அந்த ஆணாக இருந்தாலும் அந்த வீட்டில் வாழ்கிற ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சீக்கிரம் கல்யாணம் ஆகாது. எப்படின்னா இது வந்து வடமேற்கு குறை இருந்துன்னு வைங்க, வடமேற்கு தான் வந்து கல்யாணத்துக்கு இண்டிகேட் பண்ணுற பாகம், புரியுதுங்களா? அந்த வடமேற்கு குறை இருக்கும்போது அந்த வீட்டு பையனுக்காகட்டும் பெண்ணுக்காகட்டும் லேட் ஆகும். அதையே வந்து நம்ம தென்மேற்கு மூலையில் 90 டிகிரி வச்சு காம்பவுண்ட் வாழ நேராக பண்ணோம்னா கண்டிப்பாக அவங்களுக்கு திருமணம் நடக்கும். இது நாங்கள் ஒரு திண்டுக்கல்ல ஒரு வீட்டில் போய் நாங்களே செஞ்சுருக்கிறோம். இப்போ அந்த பையனுக்கு 39 வயசு ஆச்சு. அப்போ அந்த பையன் நிறையா பேர்கிட்ட ஜாதகம் பார்த்துட்டு கடைசியாக எங்கிட்ட வந்துச்சு. நான் சார் உனக்கு ஜாதகம் ஒன்றும் குறையில்லை, உனக்கு வீட்டை வேணால் பார்த்துடலாம் வாஸ்து அப்படின்னு. ஆமாங்க மேடம், நானே கேட்கலான்னு நினச்சேன், நீங்கள் வீட்டை வந்து ஒரு முறை பாருங்கள் அப்படின்னா, வாயு மூளை இழுத்து கண்ணி மூளை கம்மியாக இருந்துச்சு. அப்போ வாயு மூலையில் அதிகமான இடம். அப்போ கால் வலி இருக்குதான்னு கேட்டேன், உங்கள் வீட்டில் யாருக்காவது? ஆமாம், அப்பாவுக்கு கால் வலி இருக்குது, கொஞ்சம் செஸ்ட் பெயினும் இருக்குது அப்படின்னா. அது வடமேற்கு வந்து ஹார்ட் பிரச்சனையும் உண்டு பண்ணுற இடம் தான் அது. அப்போ இருக்குதுன்னு சொன்னால் அப்படி, அப்போ நீங்கள் இது வந்து கன்னி மூலையில், அதாவது தென்மேற்கு மூலையில் 90 டிகிரி வச்சு நீங்கள் மால் பண்ணிட்டீங்கன்னா, ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டீங்க வைங்களேன், உங்களுக்கு கல்யாணமும் ஆயிரும், அப்பாவுடைய உடல் உபாதையும் குறைஞ்சிரும் அப்படின்னு அப்புறம் பண்ணணும். ஆனால் வீடு கட் பண்ணி கட்டலை, காம்பவுண்டு கட் ஆகிருக்கிறனால தான் அதை சரி பண்ண முடிஞ்சது. வீடு கட் ஆகிருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து இடித்து தான் மராமத்து வேலை பண்ணணும். ஆல்ட்ரேஷன் பண்ணாமல் அந்த வேலையை சரி செய்யவே முடியாது வாஸ்துவில். அதனால் தென்மேற்கு மூலையில் எல்லாம் போட்டால் கூட சரி வராது. பூஜை வாஸ்துக்கு பரிகாரமே கிடையாதுங்கம்மா, வாஸ்துக்கு பரிகாரமே கிடையாது. வாஸ்துக்கு பரிகாரம் ஒன்னே ஒன்று இருக்குது, பக்கத்தில் உள்ள துர்கையம்மனை கும்பிடலாம், அது மட்டும்தான் அவங்க வந்து அந்தந்த வாரத்துக்கு உண்டான ரெமடி கிடைக்கு. இந்த வாரம் போனீங்கன்னா இந்த வாரத்துக்கு உண்டான ரெமடி, அடுத்த வாரம் போனால் அடுத்த வாரத்துக்கு உண்டான ரெமடி, அந்த மாதிரி தானே ஒழிய துர்கை அம்மன் தான் அவங்களுக்கு பெஸ்ட்டு. அப்போ அவங்களுக்கு வந்து 90 டிகிரி வச்சு கரெக்ட் பண்ணி கொடுத்ததில் அவங்களுக்கு வந்து அந்த பையனுக்கு 39 வயசு பையனுக்கு இப்போ நம்ம ஆஃபீஸ் மூலமாகவே ஒரு பொண்ணு கொடுத்து அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஓ, மேரேஜ் ஆயிடுச்சு. ஓகே ஓகே, சரி, மேரேஜ் ஆயிடுச்சு. இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வருமானம் வந்து நிறைய பேருக்கு வந்துக்கிட்டே இருக்கும், கையில் தங்காது. ஆமாம், 10 ரூபாய் வந்துச்சு அப்படின்னா 15 ரூபாய் செலவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வருமானத்தை வந்து இறுக்கி பிடிச்சி வச்சுக்கணும், வருமானத்தை பெருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது வாஸ்து பரிகாரம் இருக்கா? ஆமாம், கண்டிப்பாக. வருமானத்துக்கு உண்டான பகுதி வடகிழக்கு, அதாவது ஈசானிய பகுதி, தென்மேற்கு. ஈசானியத்திலேருந்து நேர ஆப்போசிட்டில் இருக்கிற தென்மேற்கு பகுதி, இது ரெண்டும் சரியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் வருமானம் கரெக்டாக இருக்குது. வடகிழக்கு கட் ஆயிருச்சுன்னா எத்தனை வருமானம் வந்தாலும் விரைய செலவு தான் ஆகும். வடகிழக்கு கரெக்டாக இருக்கணும். அப்போ தென்கிழக்கில் வந்து 90 டிகிரி வச்சு வடகிழக்கு கரெக்டாக 90 டிகிரி நேர் பண்ணணும். பண்ணும்போது அந்த இடம் சீராயிரும். அப்போ அதுக்குண்டான பகுதி என்னென்னா, வருமானத்துக்கு உண்டான பகுதி என்னென்னா, வடகிழக்கும் தென்மேற்கும் அதை ரெண்டும் கரெக்டாக இருந்தால் அந்த வீட்டில் வருமானம் சீரும் சிறப்புமாக இருக்கும், விரைய செலவு வராது. ஓகே ஓகே. இந்த வாஸ்து பிரச்சனைக்கும் வீட்டில் இருக்கிறவங்க நோய்க்கும் சம்மந்தம் இருக்கா மேடம்? கண்டிப்பாக, வீட்டின் அடிப்படையில் தான் நோயே வரும், புரியுதுங்களா? ஒன்றும் இல்லை, இப்போ வந்து ஒரு கோயம்புத்தூரில் கருமத்தம்பட்டியில் ஒருத்தவங்க வீடு இடம் வாங்கியிருந்தாங்க, இடம் வாங்கிட்டு வீடெல்லாம் கட்டிட்டாங்க, இடம் வாங்கி வீடெல்லாம் கட்டி அதுக்கப்புறம் தான் எங்களை காண்டாக்ட் பண்ணுறாங்க. அதுக்கு மேலே காண்டாக்ட் பண்ணியிருந்தா நாங்கள் நேர் பண்ணியிருப்போம். அப்போ அவங்களது வந்து ஈசானியம் 2 அடி கட்டு. அப்போ நான் அவங்ககிட்ட போன உடனே கேட்டேன், ஈசானியம் கட்டானா அதனுடைய கிரக காரகத்துவம் என்ன தெரியுங்களா? புதன். புதன்னா என்ன? காலபுருஷனுக்கு தோள்பட்டை. புதன்னா காலபுருஷனுக்கு கை, தோள்பட்டை, இடது கையாகட்டும் வலது கையாகட்டும் இருக்கட்டும் அது தோள்பட்டை. அப்போ இவங்களுக்கு இந்த இடம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் தோள்பட்டை வலி வந்துச்சா அப்படின்னு நான் கேட்டேன். ஆமாம், வீடு கட்டினதுக்கு அப்புறம் கையில் ஒரு ஆப்ரேஷனே பண்ணியிருக்கிறோம் அப்படின்னாங்க. இதை கரெக்ட் பண்ணியிருக்கணுமல்ல நீங்கள் அப்படின்னு நான் கேட்டேன். அப்புறம் அவங்களுக்கு கரெக்ட் பண்ணி கொடுத்ததில் 4 அடி கழிச்சு விட்டோம். 4 அடி கழிச்சு, அக்னியில் 4 அடி கழிச்சதுனால ஈசானியம் கரெக்டாச்சு. கரெக்டாகி பண்ணினதில் ஓரளவுக்கு இப்போ கை ஃபங்க்ஷன் ஆகுது. முதல்ல கை வந்து ஃபங்க்ஷனே ஆகாமல் இருந்து இப்போ கை நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது. அப்போ அது வாஸ்துவுக்கும் வீட்டிற்கும் நோய்க்கும் கண்டிப்பாக சம்மந்தம் உண்டு. அதே மாதிரி வீட்டில் எந்த அமைப்பு வந்து தவறாக இருந்தால் மிகப்பெரிய ஆபத்து ஏற்படும்? அதாவது படிக்கட்டு தான் மெயின், மெயின் படிக்கட்டு தான். உள் படிக்கட்டு வந்து வாயு மூலையில் இருக்கக்கூடாது. உள் படிக்கட்டு வாயு மூலையில் இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் உள்ள நபருக்கு ஹார்ட் பிரச்சனை வரும், இல்லாட்டி அந்த வீட்டு பெண்ணாகட்டும் ஆணாகட்டும் கல்யாணம் லவ் மேரேஜ் பண்ணி, அதாவது இன்டர்கெஸ்ட் பண்ணி கல்யாணம் முடிச்சு வெளியே போயிடுவாங்க. இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாம் படிக்கட்டு மூலம் இருக்கும். அதே மாதிரி வெளி படிக்கட்டு, அவுட்டர் படிக்கட்டு ஈசானியத்தில் இருந்தால் மிகப்பெரிய ஆபத்து. ஹார்ட் பிரச்சனை வரும், ஹார்ட் ஆப்ரேஷனே பண்ணிடுவாங்க, முழங்கால் பிரச்சனை வரும். இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகள் படிக்கட்டு, அதாவது உள்ளே வந்து இன்னர் படிக்கட்டு நல்லா கவனிங்க, இன்னர் படிக்கட்டு வாயு மூலையில் இருக்கக்கூடாது, அவுட்டர் படிக்கட்டு ஈசானிய மூலையில் இருக்கக்கூடாது. ஆனால் இன்னர் படிக்கட்டு எந்த மூளையை சார்ந்தும் இருக்கவே கூடாது. உள்ளுக்குள்ளே 4 மூலையில் எந்த மூளை சார்ந்தும் இருக்கவே கூடாது. 4 மூலையிலும் மத்திய பாகத்துல தான் இன்னர் படிக்கட்டு இருக்கணும். உள் படிக்கட்டு, வெளிப்படிக்கட்டு ஈசானியத்தில் இருக்கவே கூடாது. ஈசானியத்தில் இருந்தால் மிகப்பெரிய ஆபத்து அந்த வீட்டில். அதனால அதை மாத்திக்கங்க, யாரா இருந்தாலும் மாத்திக்கங்க.
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இந்துக்கள் தான் இது மாதிரி நம்பிக்கை வச்சு இந்த மாதிரிலாம் பார்ப்பாங்க. கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்கள் அவங்க இந்த மாதிரி வாசலாம் பார்த்தா நிறைய நாங்கள் போய் பார்த்துருக்கோம். நாங்கள் கிறிஸ்டின் வீடு போயிருக்கோம், முஸ்லீம் வீடு போயிருக்கிறோம், நிறைய வீடு போயிருக்கோம். இங்கே கிண்டியில் கூட ஒரு முஸ்லீம் வீட்டுக்கு நாங்கள் போயிருந்தோம், 5 போர்ஷன் கட்டியிருக்கிறாங்க, ஒரு போர்ஷனே இடிக்க சொல்லிட்டு நாங்கள். அதாவது பாம்பு மண்ணை நல்லா நீளமாக கட்டி விட்டுட்டாங்க, ரெண்டாக வெட்டி அந்த போர்ஷனை தனி பண்ண சொல்லிட்டு வந்திருக்கு. அதாவது வந்து 20க்கு 80 பாம்பு மனை ஆக்கிட்டாங்க, அதை ரெண்டா பார்ட்டிஷன் பண்ணி 2 மனை ஆக்குங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் நாங்கள். அது முஸ்லீம் வீடு தான் அது, அதனால வந்து முஸ்லீமும் பார்க்குறாங்க கிறிஸ்டினும் பார்க்குறாங்க. ஓ சரி, ஜாதி மத பேதம் இல்லாமல் எல்லாருமே வாஸ்து பார்க்குறாங்க. ஓகே, திரும்ப அந்த பணம் வர பிரச்சனைக்கு வரும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், பர்ஸை திறந்தால் பணம் நல்லா அப்படியே குழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து நிறைய பேர் வந்து பர்ஸில் ஏலக்காய் வைங்க, பிரியாணி ஏலை வைங்க அப்படிலாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். உண்மையிலேயே பர்ஸ்லாம் இதை வச்சா பணம் நிறைய சேரும் அப்படின்னா எந்த பொருள் சொல்லுவீங்க? முதல்ல பர்ஸ் வந்து பின்னாடி ஜோ பின்னாடி பின் பாக்கெட்டில் வைக்கிறாங்களா, அப்படி வைக்கக்கூடாது ஃபஸ்ட்டு. அப்புறம் பெண்கள் வந்து ஜாய்க்குள்ளே வைக்கிறாங்களா, அப்போ வேர்வை எல்லப்பட்ட அந்த பர்ஸில் அது நெகட்டிவ் மாதிரி காட்டுதா, அந்த மாதிரி வைக்கக்கூடாது. பர்ஸ் எப்படி வைக்கணும், ஒரு ஹேண்ட் பேக் வச்சு கையில் வச்சுக்கணும். ஆண்களாக இருந்தால் முன் பாக்கெட்டில் வைக்கலாம், பெண்கள் பர்ஸில் வச்சுக்கலாம். அதுக்குள்ளே ஏலக்காயை தட்டி, நெசமாகவே ஏலக்காய் போடுறது ரொம்ப நல்லது. ஏலக்காயை முழு ஏலக்காயை போடாமல் அது வாசம் வராது. தட்டி அந்த நுள்ளூர் கருப்பு விதை இருக்கு மேலங்க, அதை எடுத்து ஒரு தட்டு தட்டி உள்ளே போட்டால் மணக்கும். பச்சை கற்பூரம் வைக்கலாம். பிரிஞ்சி இலையில் ஓம் ரீங் வசி வசி அப்படின்னு எழுதி ஒரு உடைபடாத பிரிஞ்சி இலை எடுத்து, டேமேஜ் இல்லாத பிரிஞ்சி இலையில் ஓம் ரீங் வசி வசின்னு ரெட் கலர் இங்கில் அந்த பிரிஞ்சி இலையில் எழுதி பர்ஸுக்குள்ளே வச்சுக்கலாம். ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் வச்சுக்கிட்டு பர்ஸை இப்படி வச்சுக்கணும். அதில் பணங்களை அடுக்கி வைக்கணும். ஒருத்தங்க நிறைய பேர் மடித்து மடித்து உள்ள துணிச்சு வைப்பாங்க. அதனால வரிசை அடுப்பில் 10 ரூபாய், 50 ரூபாய், 100 ரூபாய், 500 ரூபாய், 1000 ரூபாய், 2000 ரூபாய் இந்த மாதிரி அடுக்கி வைக்கணும். அதுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும். பின்னாடி பாக்கெட்டில் வைக்கிறத ஜாய்க்குள்ளே வைக்கிறதெல்லாம் வைக்காமல் முன்னாடி பாக்கெட்டில் வச்சுட்டு பர்ஸில் வச்சுக்கிட்டு அதுக்கு நம்ம மரியாதை கொடுக்கும்போது அது நம்மளை மதிக்கும். நம்ம பணத்தை மதித்தா தான் பணம் நம்மளை மதிக்கும். அந்த மாதிரி பொசிஷனில் நம்ம பண பர்ஸ் வைக்கும்போது ரொம்ப என்ன சொல்கிறது, உங்களுக்கு பண வரவு செலவு வந்துக்கிட்டே இருக்குது. பணத்தை கொடுக்கும்போது மூச்சு இழுத்துக்குங்க, புரியுதா? வாங்கும்போது மூச்சு இழுத்துக்கங்க. பணம் உங்களை நாடி உங்களை ஈர்த்து வரும். என்ன கலர் பர்ஸ் வச்சிருந்தா எவ்வளோ அமௌண்ட் சேரும், அந்த மாதிரி ஏதாவது இருக்கு? கண்டிப்பாக இருக்குது. அதாவது அவங்க லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, 5 அதிர்ஷ்டம், 9 பாக்கியம் இந்த அதிபதி கலர். இப்போ ஒன்றும் இல்லை, விருச்சிக லக்னம்னு வைங்க, 9ஆம் அதிபதி கலர் ஆஃப் ஒயிட்டு, புரியுதுங்களா? சந்திரனோட ஆஃப் ஒயிட்டு. அவங்களது 5 குரு மஞ்சள், புரியுதுங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம கலர் மாற்றி வச்சுக்கிட்டோம் ரொம்ப நல்லது. ஓ, இதுக்கு ஒரு ராசி கலர்லாம் இருக்கா? ஓகே ஓகே. மேம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அந்த முருகன் வழிபாடு வந்து இப்போ நிறைய இடத்துல ஃபெமிலியர் ஆகிடுச்சு. எல்லாருமே நிறைய பேர் முருகனை கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா முருகன் கோயிலையும் கட்டுக்கடங்காத கூட்டமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வீட்டிலேருந்தே நான் சாமி கும்பிட்றேன், வீட்டு பக்கத்தில் போய் கும்பிட்றேன் அப்படின்னும் போது இந்த மந்திரத்தை சொல்லி வழிபட்டீங்க அப்படின்னா முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னா எந்த மந்திரம் அது, எப்படி வழிபடணும் சொல்லுங்கள். இல்லை, எப்போவுமே வந்து முருகனுக்கு ஒரு பாட்டு பாடணும். எப்போ நம்ம என்ன கொட்டி கொட்டி கொடுத்தாலும் முருகனுக்கு, எதை செஞ்சாலும் அவருக்கு ஒரு 4 வரி உள்ள ஒரு பதிகம் படித்து பாருங்கள், முருகர் அப்படியே உருகிடுவார். அதுக்கு ஒரு இந்த இந்த திருப்புகள் மாதிரி ஒரு அருணகிரிநாதர் சொன்னது பாருங்கள், சுட்டதிரு நீர் எடுத்து தொட்டகையில் மேல் எடுத்து தோகை மயில் மீதம் அந்த சுந்தரம் அந்த கட்டழகு கொண்டது ஒரு கந்தவடி வேலவன் சாட்டுவது ஆறெழுத்து மந்திரம் அந்த யாரெழுத்து மந்திரத்தை யாரெடுத்து ஓதினாலும் ஆறுமுகம் வந்து நிற்கும் முன்னமே, ஆறுமுகம் வந்து நிற்கும் முன்னமே. ஓம் சரவண பவா, ஓம் சரவண பவா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, இந்த மாதிரி பதிகம் பாடுனா அவர் ரொம்ப குளிர்ந்துருவார். இதில் இப்போ வேல்மாறல், நாங்கள் ஒரு ஹார்ட் பிரச்சனை ஒருத்தருக்கு நம்மக்கிட்ட வந்த கிளைண்ட்டு தான், அவர் மிகப்பெரிய அரசியல்வாதி, ஹார்ட் பிரச்சனை, குடும்பமே வந்துட்டாங்க ஜாதகம் பார்க்க, வந்துட்டு ஒரு அழுகை இப்படி சொல்லிட்டாங்க, 4 அடைப்பு இருக்குது, எப்போ எனக்கு ஜில்லுங்குது, 4 அடைப்பு இருக்குது, என்னங்க மேடம் பண்ணுறதுன்னு குடும்பமே வந்து ஒரு அழுக. அப்போ நான் சொன்னேன், வேல்மாறல் படிங்க, வேல்மாறல் புக்கு வாங்கி படிங்க. அதில் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்து உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே, இதையே ஃபஸ்ட்டு படிங்க. அப்போ மாறல் படிங்க 4 வரி, திருப்பி அதையே படிங்க, திருத்தணியில் உதித்தருள். இப்படியே இதை படிச்சுட்டு 11 முறை ஒரு நாளைக்கு காலையில் படிங்க. அப்போ நான் வந்து ஒரு நாள் 3:33 எழுந்திரிச்சு, இது எங்கள் பாட்டி வழக்கம், 3:33 எழுந்திரிச்சு 4:33 வரைக்கும் நான் சேட் பண்ணுவேன். இந்த மாலை வச்சு 108 சேட் பண்ணுவேன். ஏதோ அப்போங்க எந்த மந்திரம் தோணுதோ சேட் பண்ணுவேன். ஆனால் அதிகமான மூலமந்திரம் முருகரோட மூலமந்திரம் தான், ஓம் தத்புருஷாய வித்மகே மகாசேனாய தேமகி தன்னோ சண்முக பிரசோதயாத், இதுதான் அதிகமாக நான் சேட் பண்ணுவேன். 108 மணி இந்த மாதிரி 2 மணி எலுமிச்சம்பளம் கையில் வச்சுட்டு இதை வச்சுட்டு சேட் பண்ணி 3:33 மணிலிருந்து 4:33 வரைக்கும் சேட் பண்ணி 2 எலுமிச்சம்பளத்தை நான்
வச்சுட்டு மறுநாள் காலையில் அவங்கள வர சொல்லி இந்த எலுமிச்சம்பழத்தை கொடுத்து அவங்க அதை வச்சுக்கிட்டு இந்த வேல் மாறல் படிச்சுட்டே வந்திருக்காங்க. ஒரு 48 நாள் தொடர்ந்து படிங்க. அந்த அம்மானா ரொம்ப அழுக, அந்த அம்மா தூரத்து சொந்தம் வேறு எங்களுக்கு, அப்புறம் ரொம்ப அழுக. அப்புறம் நான் ஒரு 48 நாள் இந்த மாறலை படிங்க, வேல் மாறல் புக் ஒன்று எங்ககிட்ட நாங்கள் நிறைய வாங்கி வச்சுருப்போம் ஆஃபீஸில், வரவங்களுக்கு ஒன்று ஒன்று கொடுப்போம். அப்போ வேறு மாறல் புக்கும் கொடுத்து இந்த திருத்தணியில் உதித்தரலும் இதையும் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டு ஒரு 48 நாள் படிச்சுட்டு போய் ஸ்கேன் பண்ணியிருக்காங்க. நான் சத்தியமான உண்மையுமா இது, 48 நாள் படித்து அந்த முருகன் ஆத்மாத்மா அவங்க சாமி கும்பிட்டது, 48 நாள் ஃபுல் வெஜ் விரதம், அவங்க ஃபுல் சைவ விரதம் பார்த்துருக்காங்க. அடைப்பே இல்லை, டாக்டரும் அவ்வளோ கேஜி அதை கேஎம்சிஹெச்சில் தான் டாக்டர்கிட்ட பார்த்துருக்குறாங்க. அடைப்பே இல்லை அப்படின்னு சொன்னதே ரொம்ப ஆச்சரியம். அந்த அம்மாவுக்கு என்ன உங்ககிட்ட இருந்தது, நான் ரெண்டு எலுமிச்சம்பழம் கொடுத்தேன், அது அவங்க வச்சு பூஜையில் அவங்க அதை அப்படியே வச்சுருந்தேன், அது கூடயே இவங்க படிச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்போ என்ன கொடுத்தீங்க, இல்லை நான் ஒன்றுமே செய்யலை, நான் வேண்டினது என் முன்னோர்களை தான் வேண்டினேன், அதான் நம்மளை நாடி வர்றவங்களுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் வேண்டிதான் உங்களுக்கு அந்த ரெண்டு எலுமிச்சம்பழத்தை கையில் கொடுத்தேன். நானும் வேண்டினேன், எப்படி வேணும்னா நான் எப்போவுமே வந்து 3:33 to 4:33 வரைக்கும் ஒரு சேட் பண்ணுவேன். அந்த சேட்டில் அன்னைக்கு வச்சது உங்களுடைய கோரிக்கைகளை தான் வச்சேன் நான் பிரபஞ்சத்துக்கிட்ட, அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நல்லா வழிவகுத்துருச்சு அப்படின்னு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி அவங்களுக்கு, அவ்வளோ ஒரு ஆனந்தம். அப்புறம் நீங்கள் ஏதாவது செய்யணும், எங்களுக்கு செய்யணும்னு எனக்கு விருப்பப்பட்டேங்கண்ணா, ஏதாவது செய்யணும்னா கோவிலுக்கு செய்யுங்க, முருகர் கோவிலுக்கு செய்யுங்க, உங்களுக்கு எந்த முருகர் கோவில் பிடிச்சிருக்கோ செய்யணும், வெள்ளியில் வேல் செஞ்சு கோவிலில் கொண்டு வச்சுருக்காங்க. ரொம்ப எனக்கே ரொம்ப மிராக்கிள் ஆயிடுச்சு இது. ரொம்ப நாலு அடைப்புமே இல்லைன்ட்டாராமா டாக்டர், அதுக்கு முதல்ல 4 அடைப்பு இருக்குது, ஆப்ரேஷன் பண்ண சொல்லிட்டாங்க, அது ஓப்பன் சர்ஜரி பண்ண சொல்லிட்டாங்கன்னு சொன்னதே அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு வந்தாங்க. சின்ன சின்ன குழந்தைங்க வேற ரொம்ப வருத்தப்பட்டு வந்தாங்க. அது இல்லைன்னு சொன்னது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்புறம் நானும் எங்கள் தாத்தா வேலை கூப்பிட்டுக்கேன், தெய்வம் என்னைக்குமே ஒரு உன்னதமான பலனை தரும் பாப்பா அப்படின்னு என்கிட்ட சொல்றாரு அவர். எங்கள் தாத்தா இருக்கிறார், 96 ஆச்சு, சிதம்பர தாத்தா இருக்கிறாரு, அவர் தான் ஜாதக மேலே கொடுத்துட்டு இருக்கிறாரு. அவர் சொல்றாரு எப்பவுமே தெய்வ வழிபாடு ஒரு உன்னதமான பலனை தரும் அப்படின்னு சொல்றாரு எனக்கு. அப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷம், அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுல கண்டிப்பா. மேம் இப்ப நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா தன்னோட பூர்வீக சொத்து, தன்னோட சொத்தே வந்து தனக்கு கிடைக்க அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு அடமானத்துல இருக்கும், இல்ல ஒரு பஞ்சாயத்துல இருக்கும், அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஸோ யார் யாருக்கு சொத்து வந்து அனுபவிக்க கூடிய ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு, சொத்து சேர்க்கைக்கான ஒரு பரிகாரம் சொல்லுங்க. அது எப்படின்னா, அப்பா பூர்வீக சொத்துனா அது வந்து பெரியவங்களுடைய பிரச்சனைனால அது எவ்வளவு பேருக்கு நிறைய பிரச்சனை, எங்களுக்கு அங்ககிட்டே வர கிளைண்ட் அப்படிதான் கேட்குறாங்க, அது பிரச்சனைனால நிறைய தள்ளிகிட்டே தான் போகுது இப்போ. ஆனால் மண் பொண்ணுங்கிறது உண்மைதான். இப்போ இந்த வருஷம் விற்கலைன்னா 10 to 5 கழிச்சு விற்கும்போது அது பயங்கர ரேட்டுக்கு போகுது. இந்த வகையில் ஒருத்தவங்களுக்கு 8 திசை நடக்குது. அப்போ 8 திசை நடக்கும்போது தன் திசை தன் புத்தி நடக்கும். எப்பவுமே ஒரு திசை வருதுன்னா அதோட புத்தி தான் ஃபஸ்ட்டு வரும். அந்த புத்தியில் 2020 என்கிட்ட வந்து ஒரு பொண்ணு, தனலட்சுமிங்கிற ஒரு பொண்ணு வந்து கோயம்புத்தூரில் பீலமேடு பக்கம் வந்து ஜாதகம் பார்க்குறாங்க. இப்போ அதுக்கு பக்கத்தில் தான் நாங்கள் இருந்தோம் அந்த காலகட்டத்தில், 20 அங்களுக்கு அங்கே எங்களுக்கு ஒரு வீடு இருக்குது, அங்கே இருந்தோம் நாங்கள். அப்போ அந்த பொண்ணு ஜாதகம் பார்க்கும்போது அந்த பொண்ணு அவுட் ஹவுஸில் குடியிருக்குது, ஒரு பெரிய பில்டிங்க்கு அவுட் ஹவுஸில் குடியிருக்கு. பெரிய பில்டிங்கில் ஒரு தாத்தாவும் அவங்க பையனும் மருமகளும் இருக்கிறாங்க. பையன் மருமகள் வெளிநாட்டில் இருக்காங்க. 2020 வந்து பார்க்கும்போது அந்த பிள்ளைக்கு அடுத்து 24 8 திசை. 8 எப்படி தெரியுங்களா, திடீர் அதிர்ஷ்டம், அஷ்டமஸ்தானம் தான், சரியான பிரச்சனைகள் வரும், தெரியாத பிரச்சனைகள் வரும், இருந்தாலும் திடீர் அதிர்ஷ்டமும் வரும். அப்ப நான் உனக்கு இண்டிகேட் பண்ணது போல சொத்து நாளும் கனெக்ட் ஆகுது. நாளுன்னா சொத்து, புரியுதுங்களா? அப்ப 12 விமல யோகம், இந்த 4 வந்து உனக்கு சொத்து கனெக்ட் ஆகுது போல. உனக்கு நான் நீ அவுட் ஹவுஸ்ல குடியிருக்கிறீல, நான் ஒரு சிரிச்சுக்கிட்டே சொல்றேன் அந்த பொண்ணுகிட்ட, உனக்கு இந்த சொத்து அது ஒரு கிட்டத்தட்ட 2 இருக்கு, 2020 2 இருக்கு அந்த சொத்து. இந்த சொத்து கூட நீ ஒரு நாளைக்கு நீ தான் ஒரு மேனேஜ் பண்ணுவ, உனக்கு இந்த சொத்து கூட இந்த தாத்தா உனக்கு எழுதி கொடுத்துருவாரு அப்படின்னு நினைச்சா விளையாட்டெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. நான் ஜாதகம் பார்க்க வந்து ஒழுங்கு ஜாத்த பார்த்து சொல்லு அப்படின்னு ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னேன். இல்லை நிஜமாவே நீ எழுதி வச்சுக்கோ, நான் கூட எழுதித்தரேன் சீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு 2020 எழுதித்தரேன். 2024 2 February உனக்கு இந்த சொத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எழுதி கொடுத்துட்டேன். அப்போது அந்த தாத்தாவோட மகன், ஒரே பையன் தாத்தாவுக்கு, மகனும் மருமகளும் ஃப்ளைட்டில் போனவங்க இறந்துட்டாங்க. அப்போ தாத்தா இருக்கிறாரு, தாத்தாவே இந்த பிள்ளை நல்லா பார்த்துக்குது, நல்லா பார்த்துக்குது, தன்னோட அப்பா அம்மாவோட மேலே பார்த்துக்குது. ஒரு தெய்வம் நம்மக்கிட்ட வந்தால் எப்படி பார்த்துக்கும் அந்த மாதிரி பார்த்துக்குது. அப்போ அந்த தாத்தா என்ன பண்ணிட்டாரு, ஒரு சில காலகட்டத்தில் அந்த தாத்தாவுக்கு ஒரு வயசாயிருச்சு, காலகட்டத்தில் என்ன சொல்கிறாரு, தானா இந்த சொத்தை உனக்கே நான் எழுதி வைக்க போகிறேன். அவளுக்கு ஒரே புள்ளை, அவங்க வீட்டுக்கார் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டுருக்காரு, அவுட் ஹவுஸில் தான் குடியிருக்கிறாங்க. எழுதி கொடுத்துட்டாரு அந்த பிள்ளைக்கு ரொம்ப ஆச்சரியா, பத்மா சொல்லுச்சு நம்ம நம்பவே இல்லையே அப்படின்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறான்.
பொய் சொல்லாத அப்படின்னு நான் கேட்குறேன். இல்லை பிள்ளை உண்மையாக தம்பிள் அப்படின்னு அந்த பத்திரமெல்லாம் வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்பிவிட்டா. பார்த்தா ஒரு திடீர் அதிர்ஷ்டம் அவளுக்கு. எப்படி வந்துச்சுன்னா, அந்த எட்டு திசை எட்டு புத்தி நடக்கும்போது நாலு இண்டிகேட் பண்ணுது. அப்போ வந்து திடீர் அதிர்ஷ்டம் வந்து அவளுக்கு அவரோட சொத்து, அவளுக்கு அந்த சொத்துக்கு சம்மந்தமே இல்லை. அவள் அவுட் வச்சுக்கு தான் குடி போகிறான், நாலு வருஷம் குடியிருக்கிறான், நாலாவது வருஷம் தாத்தா அந்த சொத்தை எழுதி கொடுத்துட்டார். மிகப்பெரிய மிராக்கல் இது. அதாவது வந்து திடீர் அதிர்ஷ்டம் எட்டுங்கிறது வந்து திடீர் எட்டு பதினொன்று ரெண்டுமே கனெக்ட் ஆயிடுச்சு. அப்போ அவளுக்கு திடீர் அதிர்ஷ்டம் வந்து அந்த சொத்து அவளுக்கு கிடைச்சிது. மற்றவங்க சொத்து கூட நம்மளுக்கு கிடைச்சிது. கண்டிப்பாக உண்மை, சத்தியமான உண்மை இது. எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பாக பதில் சொன்னீங்க மேம். நன்றி. நன்றி. வணக்கம்.